கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற யாவரும் அவருக்கே உரிய கனத்தோடு கூட, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையோடு கூட, யாவரும் இந்த வேளையிலே பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே தேவனே உம்முடைய கிருபையங்களை தாங்கி பிடிக்கும்படியாக, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களை தாங்கி பிடிக்கும்படியாக ஆண்டவரே ஹாலேலூயா. எங்கள் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய பரிசுத்த பாண்டங்களாக தகப்பனே ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ராஜா நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். ராஜா ஹாலேலூயா, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். ராஜா நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை சூத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். ராஜா பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், வேளையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தன்னுடைய பலமான கிருபையினாலும் தன்னுடைய வல்லமையினாலும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குரிய கனமும் கர்த்தருக்குரிய மகிமையும் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். பரிசுத்த அலங்காரத்தோடு தெய்வ பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வது சால சிறந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு அவர் ஆலயத்திற்குள்ளே, அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒரு நிமிடம் நம்முடைய குரல்கள் சத்தங்கள் எல்லாம் எவ்வளவாய் உயர்கிறதோ அவ்வளவாய் உயர்த்தப்பட்டு கொஞ்சம் எல்லாம் தயவு செய்து நல்ல ஆண்டவரை நல்ல துதிக்க உங்கள் கரங்களை விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவர் ஒரு நிமிடம் யாவரும் தொழுது கொள்ளுங்க. துதிக்க துதிக்க கிருபை பெருகும்,
சோத்திரம் பண்ண பண்ண தேவனுடைய வல்லமை பெருகும். தேவனை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கையினாலே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு விசேஷித்த தயவை உன் மேல வைப்பார். கர்த்தர் நல்ல விடுதலையோடு கூட இந்த காலை வேளையில நீ எதை குறித்தும் கவலைப்படாம, நீ யாரை குறித்தும் வருத்தப்படாம, எந்த காரியத்தை குறித்தும் மனதுக்குள்ள சஞ்சலப்படாம கர்த்தர் விடுதலையோடு எல்லாருமே தொழுது கொள்வோம் இந்த காலை வேளையில. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இயேசுவே உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, ஓ வல்லமையுடையவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு களி கூறுதல் அங்கு இருக்கிறது போல, ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்துருக்கிற பாஷையில் நல்ல ஒரு களி கூறுங்க பார்ப்போம் இந்த வலையில. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமென். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். Thank you, Lord. 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 நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. Hallelujah. 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 காலை வழியில ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி தெரியுமா? வேதம் சொல்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கு எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல, அது தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய தகுதி என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நம்முடைய தகுதி என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஒண்ணுமே இல்லைன்றதுதான் நம்முடைய தகுதி. அதுதான் தேவனுக்கு தேவை. அதை கர்த்தர் என்ன செய்யறாருனா, ஒண்ணுமே இல்லைன்ற உன்னை என் கொண்டு நான் தகுதி உள்ளவனாக நான் உன்னை மாற்றுகிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை சிநேகிப்பேன், நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வழியில திருவுளம் பற்றுகிறார். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. சங்கீத 150 யாவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லோருமாய் சேர்ந்து சகோதரியோடு அந்த முழு சங்கீதத்தை சேர்ந்தே வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150 அதிகாரம். சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சில எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? எத்தனை பேர் சில கேள்வியோட வந்திருக்கீங்க? எது எப்படி இருந்தாலும் எத்தனை பேர் நேற்று சொன்னது போல உதட்டில் அல்லாமல் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் தேவனின் நாமத்தை உயர்த்த போறே வந்திருக்கீங்க. அமேன். கரங்கள் வைத்து அழகே சொல்லுவோமா, அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் சிறந்த நாமம். அமேன். His name is so powerful. ஒரு வல்லமையான நாமம். அவர் நாமத்தில் என்ன கேட்கிறீங்களோ அது கிடைக்கும். Amen. And I'm experiencing that at the moment, but I'm not going to share it now. இன்னும் இரண்டு ஒரு மரத்தில் உங்கள் முன்னாடி சாட்சியாக நான் பகிர போகிறேன். அல்லேலூயா. ஏசாயா 9 6வது வசனம். இது நல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க. அவர் நாமம் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. Acts 3 அப்போஸ்தல 3 அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் திருச்சபைக்குள்ள செல்லும் பொழுது ஒரு பிறவி சப்பானியை கூட்டு வருகிறார்கள். அப்பொழுது பேதுரு அந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறான், உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பொண்ணும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, ஆனால் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னே ஒன்று இருக்குது, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நட என்று கூறுகிறான். ஆமென். அப்போது வலது கையை வச்சு பிடிக்கும் போது அங்கே ஒரு வல்லமை பாய்கிறது. அண்ட் ஹீஸ் கெட்டிங் த ஸ்ட்ரென்த். ஆமென். அதே போல் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவர் நாமத்திலே உயர்த்தும் பொழுது உங்கள் தடைகள் எல்லாம் விலக போகிறது. ஆமென். கரங்களை தட்டி இந்த பாடை பாடுவோம். தடை செய்த மதில்கள் தகர்ந்து போய்விடுது.
அவர் எல் ஷடாய் தேவன். அந்த ஷடாய் என்ற வார்த்தைக்கு இட்ஸ் தாயை போல் அரவணைக்கிற தெய்வம். ஆனால் எல் ஷடாய் என்றாலும் God is sufficient. Amen. And Devan Boruvare, He is sufficient for me. Hallelujah. So look at God is sufficient for me. Avar irukkum bolude endha oru aasiyum thevayillai, endha oru sottum thevayillai, manithargal thevayillai, udal balam, pana balam, suga balam edhume thevayillai. Amen. En Devan Boruvare podum. Hallelujah. And El Shaddai Devanai ippozhu uyarthi paaduvom. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நின்றவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எச்சடாய் சர்வ வல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. சர்வவல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே.
அந்த எச்சடாய் தேவனுக்கு ஓ மரபா சகதமோ பரி மரபரபா கந்த மரபா ஓ நமோ பரி பலபா கந்தமோ பலி ஷபரபரபா கந்த மரபா. நீதிமன்றர்கள் 18:10 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக யெகோவா யெகோவா என்று பாடும் பொழுது உங்கள் வலது கரத்தை உங்கள் இதயத்தில் இப்படி தொட்டு ஒவ்வொரு வரியாக நீங்கள் பாடும் பொழுது உணர்ந்து உள்ளத்திலிருந்து பாடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இங்கே ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சுகமீனப்பட்டிருந்தீங்கன்னா இன்று தேவன் உங்களுக்கு அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் சுகம் தரும் தெய்வமாக இருக்க போகிறார். பல தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த நாமத்தை நீங்கள் இன்று சொல்லும் பொழுது அந்த தடையின் மதைகள் இன்றே உடைந்து போக போகிறது. நீங்கள் பாவத்தின் சங்கிலே கட்டுண்டுபட்டிருந்ததால் இன்றைக்கு அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அத்தனை சங்கிலிகளும் கட்டுண்டு அறுந்து போய் உள்ள போகிறது. ஆமென். அவர் நாமம் அத்தனை வல்லமை உள்ள நாமம். கால
எப்படி செய்ய போகிறேன், எதை வைத்து செய்ய போகிறேன், எதன் மூலமாக செய்ய போகிறேன் என்று ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு தோன்றுகிறது. இந்த வாரத்திலே அது வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக சேர்ந்து செய்கின்ற காரியமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் பள்ளி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, இனிமேல் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் வழியை காட்டப் போகிறார். உணர்ந்து எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, எனக்காக செஞ்சு கொடுத்திருப்பாரு, என் தாய் என் கூட இருந்திருந்தாங்களா எனக்காக அதை செஞ்சு கொடுத்திருப்பாங்களே, என் தகப்பனின் தாயை மட்டும் நான் தூரா இருக்கின்றேனே, எனக்கென்று யாருமே இல்லையே, என் கண்ணீரை பார்க்க யாருமே இல்லையே, நான் இவ்வளவு பெரிதாக இத்தனை வயது ஆகிவிட்டேனே, எனக்கென்று பிள்ளைகள் இருக்கின்றதே, ஆனால் எனக்கென்று ஒரு தகப்பன் இல்லையே, என் பிள்ளைகளை ஒரு பிரச்சனை ஏற்றவன் சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனை கேட்க யார் இருக்கிறார்கள் என்று ஒரு சில காலமாக ஒரு தனிமை, இந்த முடிய வயதில் சில தனிமை. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ தாய் கற்பத்தில் உண்டாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் கூடவே வருகின்றேன் தேவன் சொல்கிறார். அதனால் சகோதரனே, இத்தனை வயதில் நான் ஒரு தனிமை அனுபவிக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார், கலங்காதே, என் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் என்று. சேர்த்து
எங்கே முடிய போகிறது என்று தெரியவில்லை, எப்படி இதை நான் சரி செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் தூக்கத்திலே இரவிலே இதை நினைத்து நினைத்து இருவரும் கண் கடந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தினாலே சமாதானம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மகனே மகளே, தேவன் உன் கண்ணீரை காட்டு கொண்டே தான் இருக்கிறார். All he is asking is call out his name. ஒருமுறை இருவருமாக சேர்ந்து என் நாமத்தை நீங்கள் கூப்பிடுவீர்களா? நீ என் நாமத்தை கூப்பிடும் பொழுது, என் நாமத்தினாலே உன் பிரச்சனையை சொல்லும் பொழுது, நான் அங்கே இறங்கி வந்து அதை சரி செய்து உனக்கு அந்த இடத்துல ஒரு சமாதானம் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இந்த குடும்பமே, இந்த வாரத்திலே என் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களுக்கு அங்கே ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். Shown you the way so many times. I have proved you I'm with you every time. This is the time you exercise the faith in me. Dear youngster, God is talking to you clearly. You are struggling in one situation where you are too young to use your experience to come out of it. You don't have enough strength to push away that thing and then come back into God. Udal popo ulangal padiyide vedatha edu endru solugirathu, but your manasu, it couldn't come 100% into your devotion time. Devan solugirar, naan unnodane kooda irukiren. With you, all you have to do is trust me and walk in my light.
மர வரக்க மரபா ஒருடம்
Can we all raise our voice and lift up his name? Oh namo varaba shababarabalaba khadamaraba. Oh namo varabala khadamarababa. Ethane vallamayulla naamam avar naamam. Oh manabo. Avar naamathe sollumbol idho or arpam nadandu kondirukirathu. Oh namo shababarimala khadamarababa. Oh nanri aandavare. Oh namo varakhadamaraba shababarabaraba khadamo bali varabaraba khadamarabaraba. சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது. ஓ நமார கந்தமோர வரவாஷம வரவரவ கந்தமரவ கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஓ நமார வாஷமோ வரி வர 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 வரவா நீ மனமோ வரி லார கந்தமோ வரி வஷம வர 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 வரவா நீ மனவர வரி கந்தமோ வரி வர வர வஷம வர வரவா ஓ நமோர வர வஷ கந்தம வர வரவா ஓ சகோதரியே ஓ நமார வரிஷ வர 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 கந்தமரவ ஜெபிக்கிறோம். Do
church, please go for your kids. All the kids, please kindly go to your kids' church right now, quickly, without making a noise, quietly. Vijay Kumar. ஹல்லேலூயா. இன்று ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் மற்றும் இந்த ஆராதனையை நேரலை வழியாக கண்டு கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அறிவிப்புகளுக்கு செல்வதற்கு முன்பதாக, கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு சென்று ஊழியம் செய்து வந்துள்ள நமது பாஸ்டர் அவர்களை, திரும்ப வந்துள்ள நமது பாஸ்டர் அவர்களை வரவேற்கும் விதமாக நமது மனமகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அறிவிப்புகள். புதிய வருடத்திற்கான 21 நாள் ஆயத்த உபவாச ஜபமானது இன்று முதல் தினமும் மாலை 7:30 முதல் 9 வரை நமது சபையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மட்டும் இந்த ஜபம் மாலை 5:30 முதல் 6:30 வரையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை டிசம்பர் 1 தேதி காலை 9 உபவாசம் மற்றும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். வருகிற டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று மற்றும் 31 தேதி இறுதி ஞாயிறு ஆராதனையும் காலை 9:30 அளவில் ஒருங்கிணைந்த ஆராதனையாக நடைபெறும் என்பதை அன்புடனே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தரிசனம் 20:20 உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பெட்டியில் இட்டு வரும் டிசம்பர் 16 ஞாயிறன்று திரும்ப செலுத்துமாறு அன்புடனே கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு நீங்கள் குடும்பமாகவும் மற்றும் உங்களுடைய குடும்ப நண்பர்களையும் அழைத்து வருமாறு அன்புடனே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அதற்கான ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது இருப்பதால் அங்கே நோட்டீஸ் போர்டில் வைக்கப்பட்டுள்ள RSVP ஃபார்மில் தயவுசெய்து உங்களுடைய குடும்ப நபர்கள் மற்றும் நீங்கள் அழைத்து வரும் நண்பர்களின் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை தயவுசெய்து குறிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான உணவு மற்றும் மற்ற ஆயத்த காரியங்களை செய்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். There is some drinks for sale, yesterday's leftover. Whoever wants, please buy it after the service. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, இந்த வருகிற அந்த கிறிஸ்மஸ்க்கான அந்த தம்பி அறிவித்தது போல் நீங்கள் வெளியில் நோட்டீஸ் போர்டில் வெரி க்ளோஸ் டு த கிச்சன், கொஞ்சம் கவனிங்க, வெரி க்ளோஸ் டு த கிச்சன், அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் உங்கள் பெயர் போட்டு, குடும்ப பெயர் போட்டு அதில் ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தோஸ் ஹூ ஆர் கன்ஃபர்மிங் தர் பார்ட்டிசிபேஷன் ஆன் கிறிஸ்மஸ் லஞ்ச், அதில் உங்களுடைய குடும்ப எண்ணிக்கை, பக்கத்தில் உங்கள் விசிட்டர்ஸ் யாராவது நீங்கள் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் அவங்களுடைய எண்ணிக்கையும் போட்டுருங்க. அது எங்களுக்கு ஒழுங்கு செய்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண இருக்கிறோம். சபை குறிப்புகளுக்காகவும் ஜெபம் பண்ண இருக்கிறோம். ஆகவே இந்த வாரத்திலே அருமையான சகோதரி கவிதா மற்றும் பேர்லின், இவங்க 2 பேருடைய பிறந்த நாள் வருகிறது. இயேசுவின் நாமத்திலே இவர்களை வாழ்த்துகிறோம். கத்தர் கூட இருந்து இவர்களை ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இதற்காகவும் சபை குறிப்புகளுக்காகவும் இப்பொழுது ஜெபம் பண்ண இருக்கிறோம். கண்களை மூடி அவரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சூத்தரிக்கிறோம். ராஜா, நீர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த நாளிலே கத்தாவே இந்த நல்ல வைபவங்களை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளையும், இந்த வாரத்தில் கொண்டாடுகிற பிள்ளைகளையும், அதே போல கத்தாவே சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும், நல்ல சுகத்துக்காகவும், சரீர சுகத்துக்காகவும், அவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் தேவைகள், விசேஷமாக ஆளுகிற ஆட்சியினுடைய கர்த்தாவே ஆட்சியாளருடைய ஞானத்தை உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே கிருபையாய் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய தயவுள்ள சித்தத்தை அவர்கள் மேல் வைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தயவு கூட இருப்பதாக. அங்கங்குமாக தகப்பனே இருக்கிற மிஷனரிமார்கள், ஊழியர்கள் யாவருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்து உம்முடைய நாமத்தினாலே அவர்களை வழிநடத்தும்படியாகவும்,
உபதேசத்திலே தகப்பனே கலப்பில்லாதபடிக்கு பிள்ளைகள் சத்தியத்திற்கு நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபை போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அதே வேளையில் ஆண்டவரே, மற்ற இயற்கை சீற்றங்கள் காரியங்கள் இவைகளின் அனர்த்தங்களாலே அங்கும் இங்குமாக பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளையும் ஜனங்களையும் விசேஷமாக உமது இரக்கம் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தேவைகளையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தினுடைய உயர்வுகளை கர்த்தர்தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபைகள் யாவருடனும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே ஒருங்கிணைந்த இந்த ஹோம் குரூப்பினுடைய காரியங்கள் நடந்தது. அதை ஒழுங்கு செய்த அன்பான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். அநேகர் வந்திருந்தார்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதை ஒழுங்கு செய்த அன்பான சகோதரர்கள், அந்த ஹோம் செல் லீடர்ஸ் டீம் இவர்களுக்காக நல்ல ஒரு கரவொலி எழுப்பி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கூட இருப்பாராக. பிள்ளைகள் இந்த வாரத்திலே இந்த நாள் அவருடைய குழந்தைகளுடைய ஆராதனை, வாலிப சிறு பிள்ளைகளுடைய ஆராதனை கடைசி நாளாக இருக்கிறபடினாலே அவர்கள் மேலே உடனடியாக செல்ல வேண்டியதாக இருக்கனாலே அனுப்பிவிட்டோம். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய ஊழியங்கள், இதுவரை நான் தேசங்களுக்கு சென்ற ஊழியங்களுடைய அனைத்து முறைகளை பார்க்கிலும் இந்த முறை சென்ற ஊழியங்கள் வித்தியாசமாகவும் தேவனாலே மிகவும் பலப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தது. அதற்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே ஒரு பல்லவி ஒன்றை பாடிவிட்டு ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொத்தரிப்பேன். முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, உன்னதர் நீரே. வாக்கு மாறா, வாக்கு மாறா, உத்தமர் நீரே, உத்தமர் நீரே. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, உன்னதர் நீரே. வாக்கு மாறா, வாக்கு மாறா, உத்தமர் நீரே,
உத்தம நீரே கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை சோத்தரிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை சோத்தரிப்பேன் என் நம்பிக்கையின் காரண நீரேன் என் வாழ்வின் அர்த்தமும் நீரேன் என்னை ஆளுகை செய்பவர் நீரேன் உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே என் நம்பிக்கையின் காரண நீரேன் என் வாழ்வின் அர்த்தமும் நீரே என்னை ஆளுகை செய்பவர் நீரே உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5 சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவராலே வரும் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் ஹிம் அல்லேலூயா. எது வரும் நான் எதை நம்புகிறேனோ அது கர்த்தராலே வரும் அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த முறை இதே வசனத்தினுடைய அடிப்படையிலே நான் ஒரு தொடர்ச்சியை மாத்திரம்தான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அதனுடைய இரண்டாவது பகுதியை உங்களுக்கு நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நான் எதை நம்புகிறேனோ, வாட் தட் ஐ பிலீவ், வாட் தட் ஐ ஹோப் இன் மை லார்ட், மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் ஹிம். நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு பொதுவான ரட்சிப்பு, நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு நம்பிக்கையின் காரியங்கள் எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அது ஒரு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சூழ்நிலையிலே ஒரு விடுதலையாக இருந்தாலும் சரி, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இட் இஸ் ஃப்ரம் காட். பைபிள் கிளியர்லி சேஸ் இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட் அண்ட் இட் இஸ் ஆஃப் காட் அண்ட் இட் இஸ் ஒன்லி பை காட். அவரிடத்திலிருந்து வருகிறது என்றால் அவரால் மாத்திரம்தான் வரும், அவரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவரால் வரும்னு தாவீது சொல்லல, என்ன சொல்லுகிறார் என்றால் அவராலே வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் வித்தியாசப்படலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசப்படலாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு மோசே எண்ணாகமம் 20:8 ஒரு பாறையின் முன்பு நின்று அவர் பேசும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். மூன்று விதமான பிள்ளைகள் அங்கு அந்த கண்மலைக்கு முன்பாக நிற்கிறார்கள். தண்ணீர் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இஸ்ரவேல் ஜனமும் அங்குதான் நிற்கிறது. தண்ணீர் வருமா வராதா என்று சொல்லி என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்போடு நிற்கிற ஆரோனும் அங்குதான் நிற்கிறான். அதே வேளையில் தண்ணீர் இப்படித்தான் வர வேண்டுமா, இந்த ஜனங்கள் இவ்வளவு முரட்டாட்டமா இருக்கிறார்களே, இவர்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ண வேண்டுமா என்ற மனக்குழப்பத்தோடு மோசே நிற்கிறார். ஒரே தேவைதான், ஒரே காரியம்தான், ஒரே இடம்தான், ஆனால் ஒவ்வொருவரும் நிற்கிற நிலைமை வித்தியாசப்படுகிறது. என் அன்பான சகோதரனே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையில கூடி வந்திருக்கிற உனக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய பின்னணிகள் வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரி நின்று அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. எதை நான் நம்புகிறேனோ அது அவராலே வரும். என் பிரியமானவர்களே, கடந்த முறை ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும், ஒத்தாசை வரும், நான் நம்புகிறது வரும் என்று பார்த்தோம். இந்த முறை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வதற்கு முன்னால, பிஃபோர் காட் பிரிங்ஸ், பிஃபோர் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கெட்டிங் ஃபுல்ஃபில், வி கேன் சீ சம் சார்ட் ஆஃப் அன் ஐடென்டிட்டி, சம் சார்ட் ஆஃப் காட்ஸ் ஃபுட் பிரிண்ட் பிஃபோர் தட். ஆண்டவருடைய வழித்தடங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எத்தனையோ
காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த காலை வேளையில மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர், நான் நம்புகிறது, வாட் எவர் த திங் தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட் அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் காட் அண்ட் இட் இஸ் பை காட், அவரிடத்திலிருந்து அவராலே அவர் மூலமாக மாத்திரம்தான் எனக்கு வருகிறது என்று சொன்னால், நமக்கு முன்பாக சில வழித்தடங்கள், there will be footprint or evidences will be there. So the three types of God's footprint, மூன்று விதமான அந்த காலடி தடங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Number one, it is not my way, it is his way. என் வழி அல்ல, அவர் வழியே. ஒன்று. இரண்டாவது, it is not my time, it is his time. என் வேலை அல்ல, அது அவருடைய வேலையாக இருக்கிறது. மூன்றாவதாக, இட் இஸ் நாட் மை பர்பஸ், இட் இஸ் ஹிஸ் பர்பஸ். என்னுடைய நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில பாஸ்டர் பிரிட்டோ பேசுகிறார் என்று நீங்க நினைப்பீங்கன்னா உங்க உதடு மாத்திரம்தான் அசையும். கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க இருதயம் அசையும். அல்லேலூயா அல்லேலூயா. எதை எடுத்தாலும் சரி, தெளிவாக சொல்கிறேன், இந்த ஊழிய பிரயாணத்தில் ஒரு உண்மையை நான் கண்டுபிடித்தேன். அந்த உண்மையை முதலாவது சபைக்கு நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், நீங்கள் பாடுவதோ, நீங்கள் கை தட்டுவதோ, நீங்கள் அல்லேலூயா சொல்லுவதோ, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதோ, அது மிகவும் பலமாக இருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கும். வெறும் ஏதோ பேருக்காக செய்கிறதா இருந்தால் அது உன் உதட்டிலிருந்து வருகிற காரியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்கள் என்னிடத்தில் சேர் உதடு கிட்ட இருக்கிறது, ஆனால் இருதயம் தூரமா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், பெத்தேல்ல ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் யாரும் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தேவனண்டையிலே கிட்டி சேர்ந்த பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சூழ்நிலையாக இருந்தால், வாழ்க்கையினுடைய சூழ்நிலை பின்னணி எப்படி வேணாலும் வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரம் நீங்கள் துதித்து பாருங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து பாருங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியம் செய்து பாருங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேத வசனத்தை வாசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையினுடைய மறுரூபம் தேவன் விரும்புகிற அளவுக்கு மாறிவிடும். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இட் இஸ் நாட் மை வே, இட் இஸ் ஹிஸ் வே. மார்க்கு சுவிசேஷம் 10:52 வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க்கு 8:23-25, மார்க்கு யோவான் 9:6-7, இந்த மூன்று வசனங்களை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரே தேவதான், ரெண்டு பேருக்கு பார்வை இல்ல, ஒருத்தருக்கு கண்ணே இல்ல, ஒரே தேவை, ஆனா மூணு வித்தியாசமான இடம். ஆனா முதல் முறை வந்தவனுக்கு ஆண்டவர் நேரா சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஸ்ட்ரைட் அவே ஆன்சர். அவன் கேட்ட உடனே அவனுக்கு நேரடியான பதிலை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அடுத்தவன் வருகிறான், அவனை தனியா கூட்டிட்டு போய் நேரா அவன் கண்ணில் துப்புறாரு. அவன் கண்களில துப்பி, எதையாவது பார்க்கறாயப்பா என்று சொன்ன உடனே, ஏதோ மங்கள லேச கொஞ்சம் தெரியுது, மனுஷர்கள் மரங்களை போல இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவனிடத்துல மறுபடியும் அவன் மேல கையை வைத்து எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கும்படி செய்கிறார். ஆனால் மூணாவது மனுஷனை பார்க்கும் பொழுது அவனிடத்துல போய் அவன் கண்கள்ல உமிழ்ல, தரையில உமிழ்கிறாரு, தரையில சேர் உண்டாக்குகிறாரு, அதை எடுத்து
கண்ணில் பூசி நீ போய் கழுவிட்டு வான்றாரு. அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக வருகிறான். ஒரே தேவைதான், ஆனால் தேவன் மூன்று வித்தியாசமான விதத்தில் அந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் அதாவது தேவன் எந்த காரியத்தையும் அவர் விருப்பப்படி செய்ய அவருக்கு உரிமை உண்டு. ஏன் விருப்பப்படிதான் செய்யணும் சொல்லிட்டு எதிர்பார்ப்பு நாம் எதிர்பார்க்கலாம், ஆனால் நாம் வந்து நிர்பந்திக்க முடியாது. We can expect that God can act according to our wish, but we can't demand. நாம் டிமாண்ட் பண்ண முடியாது. We have no right to demand. எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. ஆண்டவரிடத்தில் வந்து பிள்ளை என்கிற உரிமை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் இதை கண்டிப்பாக எனக்கு நீங்கள் செய்தாகணும் என்ற நிர்பந்தத்தை நாம் செய்ய முடியாது. God is having his own way. ஆண்டவர் அவருடைய காரியத்தை எப்படி வேணாலும் செய்யலாம். அன்றைக்கு 12 சீஷர்களையும் பொதுவான சிறைச்சாலையில் பிடிச்சு, அப்போஸ்தலர் 5:19 பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களையும் பொதுவான சிறைச்சாலையில் பிடிச்சு அடைச்சாங்க. ஆனால் ஒரு ராத்திரியில் தேவதூதன் அவர்களை பூட்டையே திறக்காம வெளியில கொண்டு வந்து மறுநாள் அவர்கள் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, பேதுரு தனியாக அவர் அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலர் பணி 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில் சபையார் ஜெபம் பண்றாங்க. ஒரு தேவதூதன் வந்து பேதுருவை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். ஆனா இவன் இப்படி 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒரு தூதன், பேதுருவுக்கு தூதனை அனுப்பின தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செய்தார் தெரியுமா? எந்த தூதனையும் அனுப்பல, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஒரே தேவை, ஒரே காரியம், ஆனா தேவனுடைய காரியங்கள், தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே வித்தியாசமான விதத்தில் செய்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருப்பார். அது கர்த்தருடைய வழியாக இருக்கும். வேதத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்துட்டு இத மாதிரி எனக்கு செய்யும் என்று ஒருபோதும் கேட்காத, அது சித்திக்காது. ஒன்றை ஒன்றா கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு செய்யும் என்று கேளுங்க, ஆனா அது போல எனக்கு செய்யும் என்று ஒருபோதும் கேட்காதீர்கள். காரணம், தேவன் உனக்கு வைத்த வழி உன்னுடைய புத்திக்கு எட்டாத வழியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களில் இந்த மூன்று விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. சில காரியங்களை நேரடியாக செய்வார். பத்திமேயு ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்கிறான், நாம் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் நேரடியான ஒரு ஆன்சர், ஸ்ட்ரைட் அவே God is giving an answer. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நேரான பதில் கொடுத்துட்டார். அன்றைக்கு கன்னி மாடத்தில் எல்லா பெண்களும் வந்து நிற்கிறாங்க. அகஸ்வேரு ராஜா முன்னால எல்லா பெண்களுக்கும் ஒரே எண்ணம் தான். என்ன எண்ணம்? எல்லாரும் என்ன எண்ணம்? ராணி ஆகணும். இல்லை, அகஸ்வேருக்கும் பொண்டாட்டி ஆகணும். பொண்டாட்டி ஆனாதான் ராணி. எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான். என்ன எண்ணம்? அகஸ்வேருக்கும் மனைவி ஆகணும். நேரடியாக வந்தாங்க. எஸ்தருக்கு அகஸ்வேரின் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், ஆனா ஒருத்திக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த தயவை பாராட்டினார். என் பிரியமானவர்களே, நேராய் வந்தவர்களுக்கு கர்த்தர் நேராய் பதில் கொடுப்பது அவருடைய விருப்பம், அவருடைய சுலாக்கியம். ஆனால் அதே வேளையில் சில இடங்களில் பார்க்கும் பொழுது நீங்க கேட்கிறத ஆண்டவர் செய்யாம நீங்க கேட்கிறதுக்கு மேலாக செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. இயேசுனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? அவரும் போய் எங்கேயாவது கடையிலிருந்து வாங்கிட்டு வருவாரான்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. கல்யாண வீட்டில் அந்த வெளியில் வந்து 6 கற்ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே அந்த 6 கற்ஜாடினா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். தெரியுமா, யாராவது சொல்ல முடியுமா அந்த 6 கற்ஜாடி என்னன்னு? உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ தான் ஏதோ அவசரமாக குடிப்பெடுப்பது போல உடனே தலைகள் பட்டு பட்டுன்னு அப்படியே தலை டொங்குன்னு திரும்புது. நான் கேட்ட உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குடிப்பெடுக்கிற மாதிரி தலை திரும்பிடுது. ரொம்ப புத்திசாலிங்க. பெத்தேல் பிள்ளைகள் அல்லவா? 6 கற்ச்சாடிகள் குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும் பொழுது, கல்யாணம் நடக்கிற ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த கற்ச்சாடி தெரியும். கல்யாணம் ஆரம்பித்த உடனே திற போட்டு மறைச்சிருவாங்க. அந்த ஜாடி இருக்கிறதே தெரியாது. அது எங்க இருக்கிறது, எதுக்காக இருக்கிறது என்ற எந்த விவரமும் தெரியாது. ஒதுக்கப்பட்ட ஒன்றுமே இல்லாத அவைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். யார் கண்களிலையும் படாத அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார்.
அங்க பாருங்க, எல்லாரும் எதிர்பார்த்தது எங்கிருந்தாவது இயேசு கொண்டு வருவார்னு. இயேசு எதையும் செய்யல. என்ன செய்தார் தெரியுமா? அந்த கற்றாடுகளை கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு. மனுஷன் கொடுத்தது முதல்ல ருசி மிகுந்ததை கொடுத்தான், கடைசியில் ருசி குறைந்ததை கொடுத்தான். ஆனா இயேசு கொடுத்தது ருசி மிகுந்ததும் இல்லை, ருசி குறைந்ததும் இல்லை, எல்லாவற்றை பார்க்கிலும் அதிக ருசி உள்ளதாய் கர்த்தர் கொடுத்து அந்த கல்யாணத்துல பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. எதிர்பார்த்தது எல்லாரும் ருசி மிகுந்ததை கொடுப்பாரு, ருசி குறைந்தது ஏதாவது வரும், ஏதாவது கொஞ்சம் செய்வார்னு. ஆனா கர்த்தர் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? தேவன் செய்தது. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது தயவு செய்து நீங்கள் யாரும் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். அது வேத ஒழுங்கல்ல, சபை ஒழுங்கும் அல்ல. கவனிங்க, தேவன் கார் நீங்கள் நேரடியாக எதிர்பார்க்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் அவருடைய திட்டத்தில் வைச்சிட்டார்னா நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக ஆண்டவர் செய்வார். சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சாலமோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்? சாலமோனை கேட்டுக்கிறார். ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி சாலமோனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொல்றான், உம்முடைய ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள், இந்த ஜனங்களை நான் நன்றாக நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கிற ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வழி உன்னுடைய வழியில் அல்ல, ஆண்டவருடைய வழியில் வரும்பொழுது நேரடியாய் சில பதில்கள் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவும் சில பதில்களை கர்த்தர் உனக்கென்று வைத்திருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது பாருங்க, சில காரியங்கள் அவர் வழியில் மாத்திரம்தான் உனக்கு தருவார். வேற எந்த வழியும் கிடையாது, நீ நினைக்கிற வழியெல்லாம் கிடையாது. யோவான் 5:7 வாசிங்க. யோவான் 5:7 வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். பிரியமானவர்களே, 38 வியாதியஸ்தனா இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் வேணும். அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காரியம் 38 என்ன நடக்குது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த வியாதியஸ்தன் சொல்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தரும் இல்லை. தண்ணி கலங்கும் போது தன் கண்ணுக்கு முன்னால பாக்குறான், ஒருத்தனுக்கு நடக்குது. தன் கண்ணுக்கு முன்னாலே ஒருவனுக்கு அற்புதம் நடக்குது, ஆனா இவனுக்கு நடக்கல. எவ்வளவோ அவன் மனம் எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கூட நடக்க முடியாதவன், கொஞ்சம் கூட நகர முடியாதவன், எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் முன்னுக்கு பின் போக முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கிற அவன் முன்னால பாக்குறான், தன் கண்ணுக்கு முன்னால அதே மண்டபத்துல சுத்தி உட்கார்ந்து இருக்கிறவன், வேற எவனுக்கோ ஒண்ணு நடக்குது, ஆனா தனக்கு நடக்கல. சபையில சில நேரத்துல யோசிப்பீங்க, அவருக்கு நடக்குதே, அவங்களுக்கெல்லாம் இந்த காரியம் நடக்குதே, எனக்கு நடக்க மாட்டேங்குதே என்று சொல்லி மனதுக்குள்ள வேதனையும் வருத்தமும் பல சஞ்சலங்களும் உங்களுக்கு மிஞ்சி இருக்கும். நறுமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்லட்டுமா, சில வேளைகளிலே கர்த்தர் தன் வழியிலே உன்னை சந்திப்பார் என்று சொன்னால் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மாத்திரமல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கறான், முதல்ல தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு இல்ல. சரி, இது முதல் முறை. ரொம்ப நாளா பார்க்கறான், பார்த்து பார்த்து என்ன செய்யறானா, அடுத்து இவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கொண்டு போக விடுகிறதற்கு ஒருவரும் இல்ல. அடுத்து போகிறதுக்குள்ளே கொஞ்சமாவது ட்ரை பண்ணி நான் போகிறதற்குள்ள, இப்ப கிட்ட கிட்ட நகர்ந்து அந்த குளத்து கிட்ட வந்துட்டான், குளம் கலக்கப்படுது, இறங்கலாம், உருண்டு உள்ள போய் விழலான்னு நினைக்கிறதுக்குள்ள வேற ஒருத்தன் இறங்கிடுறான். எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. விளிம்பு வரைக்கும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நினைச்சான், ஆனா வேற ஒருத்தனுக்கு நடந்துடுச்சு, தனக்கு நடக்கல. சொல்றான், வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான், எதுவுமே இல்லை. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இத்தனை வருட காலங்களாக ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை இந்த வழியில செய்வார், இந்த வழியில செய்வார் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ எதிர்பார்த்த வழி அல்ல, அற்புதம் நடக்கிற இடத்துல அல்ல, அற்புதமே உன்னை நோக்கி நடந்து வரும்படியான பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வழியாக உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நேரா உன்னை தேடி உன் வழி இல்ல, அவர் வழி.
நேர அவரே வந்துட்டாரு. சரி வாசிங்க, இயேசு அவனை நோக்கி என்ன செய்தாரு? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சுகமான பின்னால படுக்கை எடுக்கணுமா, இல்ல எழுந்து நடந்த பின்னால சுகமாகுமா? பொதுவா சொல்லுங்க, எது நடந்த? இப்ப ரொம்ப சிக்கா படுத்துட்டு இருக்கிறீங்க, உங்க படுக்கையை எடுத்து போடணும்னா எப்பதான் எடுத்து படுக்கையை மடிப்பீங்க? சுகமான பின்னாலதான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, சுகமாயிட்டு பின்னால எழுந்து படுக்கையை மடிக்கிறது உலக வழக்கம்ப்பா. என் வழக்கம் அப்படி இல்லை. நீயே எழுந்திருக்கணும், உன் படுக்கையை சுருட்டணும். இவ்வளவு நாள் படுக்கை உன்னை தாங்குச்சு, இப்ப எழுந்து அந்த படுக்கையை நீ சுமந்துட்டு போற. ஏன்னா இனிமே அது உனக்கு தேவையில்லை. காரணம், பூரண சுகமும் அற்புதமும் என் நாமத்தினாலே என் வழியிலே உன்னை சந்தித்திருக்கிறது. உன் 38 வருடத்தினுடைய காரியங்கள் நீண்ட காலத்தினுடைய, உன் சரித்திர வாழ்க்கை சரித்திரத்தினுடைய நீண்ட கால காத்திருப்பு இயேசுவின் நாமத்தில் இன்றோடு முடிவடைகிறது. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிப்பீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்துல நீங்க இந்த வசனங்களை விசுவாசிப்பாங்க என்று சொன்னால், உங்க என்ன காரியம், எனக்கு தெரியாது உன் வாழ்க்கையின் சூழ்நிலை, எனக்கு தெரியாது உன் வாழ்க்கையில நீ கடந்து போகிற வேதனை, ஆனா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ முழு இருதயத்தோடு நம்பி விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ தைரியமாய் சொல்லலாம், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதான் ஆண்டவருடைய காரியம். அன்றைக்கு ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அவர் மனம் விரும்பினது யார? ஈசாக்கு யார ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினாரு? ஏசாவை. ஆனா யாரதான் ஆசீர்வதிச்சாரு? யாக்கோவ. ஏசாவை அவரால் ஆசீர்வதிக்க முடியல. அப்பா போய் சமைச்சிட்டு வா, நல்ல சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன வேணாலும் பண்ணு, என்ன சமைச்சு வேணாலும் போடு, நான் சொல்லட்டுப்பா, எத்தனை காரியங்களை வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் கூட பண்ணி பாருங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில சில வழிகளிலே அவர் செய்ய நினைத்தது தான் நிலை நிற்கும். வேற எதையும் நம்மால செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு தெரியாத யாக்கோபு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோசேப்பு தன் ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றாரு. மனாசே வலது பக்கமாகவும் எப்ராயிமை இடது பக்கமாகவும் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து விட்டு, அப்பா இவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னாரு. அப்பா நேர கையை நீட்டுவார்னு பார்த்தா அப்பா என்ன செய்தார் தெரியுமா? கையை மாத்தி தூக்கி வச்சாரு. வலது கை நேரா மனாசே தலைமையில போகும்னு நினைச்சா அவன் பார்க்கறான், என்னடா அண்ணா, வலது கை நேரா எப்ராயிம் தலைமையில போய் உட்காந்துருச்சு. உடனே அப்பா கிட்ட சொல்றான், அப்பாப்பா இவன் தான்ப்பா மூத்தவன். அப்பா சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனா இவனையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவார், இவனிலும் இவன் பெரியவன் ஆவான். அதுதாங்க ஆண்டவருடைய வழி. நீங்க சில நேரத்தில் யோசிப்பீங்க, இந்த வழியில ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த வழியில கர்த்தர் என் தேவையை சந்திக்க மாட்டாரா? அந்த வழியில உன்னை சந்திச்சா அது உன் வழியாக இருக்கும். தேவனே அவர் வழியில சந்தித்தால் அது அவருடைய வழியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு 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 கல்லறையில தங்கி இருந்த ஒருத்தங்க, மார்க் 5:18 வாசித்து பாருங்க. கல்லறையில தங்கின ஒருத்தன் நெடுநாளாய் இன் எ ரெட்ச் கண்டிஷன், எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? அவன் வஸ்திரம் தெரியாதவன், அம்மனமா இருந்தான், நிர்வாணமா இருந்தான். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்க. அவன் வாழ்க்கையில அவன் வந்து, அது மாத்திரம் இல்ல, சரி டிரெஸ் இல்லாம இருந்தானே அதோட விட்டானா? இல்ல, கல்லுகளால தன்னையே காயப்படுத்தினவன், தான் சரீரத்தையே அடிச்சு காயப்படுத்தினவன், அடுத்தவங்களை அடிச்சது போக தன்னையே அவன் குற்றுயிராய் காயப்படுத்தி கொண்டிருந்தவன், அவன் இயேசுவின் நாமத்துல சுகமாகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை சுகப்படுத்துற, சுகமாக்கி முடிஞ்ச உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்ம கூட பின்னாடியே நான் வரணும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என் கூட நீ வேண்டாம், நீ போய் முதல்ல உன் வீட்டுக்கு போ. அவன் வழி இயேசுவோடு இருக்கணும்னு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ என் கூட இருக்கணும்ன்றது என் வழி இல்லை, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை நீ அவர்களுக்கு சொல்லு. விளைவு என்ன தெரியுமா? இயேசுவோட இவன் இருந்திருந்தா இவன் ஒரு சாட்சி மாத்திரம்தான் இருந்திருக்கும். இயேசு இவனை நீக்கி போ வீட்டுக்குன்னாரு. திரும்பி இயேசு கடற்கரையிலிருந்து இந்த பக்கம் திரும்பி வரும்போது நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவன் போய் 10 பட்டணங்களுக்கு ஆண்டவர் அறிவிச்சான். 10 பட்டணங்களுடைய ஊரார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அதாங்க ஆண்டவருடைய வழி, அதான் தேவனுடைய வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் மை வே, இட் இஸ் ஹிஸ் வே. என் வழி அல்ல, அது அவர் வழி. நேரடியாகவும் பதில் வரும்,
நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவும் பதில் வரும். அவர் வழியிலேயே உனக்கு பதில் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது என்ன குறிப்புன்னு சொன்னா, நாட் இன் மை டைம் பட் இன் ஹிஸ் டைம். என்னுடைய நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்தில். வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 வாசிங்க. பிரசங்கி 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேத்தியாக செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேலை என்று சொல்லும் பொழுதே ரெண்டு வேலை இருக்குது உலகத்துல. உங்க வாழ்க்கையிலே ரெண்டு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒன்னு, பிரசங்கி 3:11 சொல்வது போல, அவர் அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாக செய்திருக்கிறார். He made everything beautiful in his time, its time. சொல்லுங்க, his time, அவர் வேலையா அதனதன் வேலையா? அதனதன் வேலை, அவர் வேலை அல்ல. யோவான் சுவிசேஷம் 7:6 பாருங்க, அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி. ரெண்டு வேலை இருக்கு. ஒன்னு, தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே, அவருக்குன்னு சில காரியங்களுக்கு அவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அந்தந்த வேலையில அந்தந்த காலத்தில் அது நடக்கும். பிள்ளை பிறக்கணும்னா எத்தனை மாசம்? பிள்ளை பெத்த சகோதரிகளை சத்தமா சொல்லுங்க, எத்தனை மாசம்? 9-10 மாசம். எப்ப பிள்ளை பெத்த சகோதரிமார்களை சத்தமா சொல்லுங்க, எத்தனை மாசம்? ஓஹோ, நான் நினைக்கிறேன் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். லேடிஸ் கேன் யூ ப்ளீஸ், இல்ல இங்கிலீஷ்ல சொன்னது, ஏன்னா சிலர்லாம் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல சொன்னா விளங்காது, இங்கிலீஷ்ல சொன்னாதான் விளங்கும். லேடிஸ், வாட் இஸ் த டைம் தட் யூ ஆர் கிவிங் பர்த் டு எ சைல்ட்? அப்படி கேட்டா தான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க, எத்தனை மாசம்? 9-10 மாசம். இது தேவன் தன்னுடைய பூர்வ எல்லையில முன் குறிச்சிருக்கிற காலம். இந்த காலம் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு 41வது நாள் குழந்தை பிறந்தணும்னு நினைக்காத, நடக்காது. நான் உபவாசம் பண்ணுகிறேன், எனக்கு 41வது நாள். இங்க வெளியில என்ன நடக்குது? இங்க பிரசங்கத்தை கேட்காம வெளியில என்ன நடக்குது கேளுங்க. என்ன ஒழுங்கு இது? சபையினுடைய ஒழுங்கு என்ன ஒழுங்கு இது? என்ன நடக்குது அங்க வெளியில? பிரியமானவளே, கவனிங்க. அதனால சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நெல்லு வளரணும்னா இந்த காலம், எள்ளு வளரணும்னா இந்த காலம், தென்னமரம் வளரணும்னா இந்த காலம், பனைமரம் வளரணும்னா இந்த காலம். தேவன் அதனதுக்கு ஒரு வளர்ச்சியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவ்வளவு வளர்ச்சியை வச்ச ஆண்டவர் ஒரே ராத்திரியில ஆரோனுடைய கூலை பூத்து காய் காய்த்து கனி விட்டு பழுத்திருக்கத்தக்கதாக அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு தேவன் வந்தா ஆண்டவரால தன்னுடைய பிரமாணத்தை வேறு விதமா நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். ஆனா மற்றபடி தேவன் அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உன் வாழ்க்கையில இந்தெந்த காலகட்டத்துல இன்னென்ன காரியம் நடக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் வைத்திருந்தா அந்த தீர்மானங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்த சொல்றேன். பிறந்த பிறகு, இப்ப வளர்ந்த பிறகு, உன் கல்யாணம் ஆன பிறகு, நீ ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு, உனக்கான திட்டத்தை ஆரம்பிக்கிறவர் அல்ல ஆண்டவர். உனக்கான திட்டம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அதனுடைய வழி நடத்துதல்ல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அதே வேளையில சில காரியங்களை தேவன் அவருடைய வேலையில செய்வார், ஆண்டவருடைய வேலையில செய்வார். யோவான் 14:11 வாசித்தீங்கன்னா, அங்கே மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் இருக்கிறான். அவன் சகோதரன், அவருக்கு வந்த செய்தி என்ன? ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிற உங்களுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறான், அவன் வந்து வியாதியில் இருக்கிறான், அவனை தயவு செய்து வந்து பாருங்க. ஆண்டவர் அவங்க சொன்ன நேரத்தில் வந்திருந்தா வியாதி சுகமாயிருக்கும். ஆண்டவர் கேட்ட இடத்துல இன்னும் 2 நாள் தங்குறாரு.
தங்கின பிறகு என்ன நடந்தது தெரியுமா? நாலு நாள் கழித்து வர்றாரு. அந்த நாலு நாள் கழித்து வந்த பிறகு அவன் லாசருடைய சரீரத்தை பத்தி அவன் அக்காவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நாலு நாள் ஆயிற்றே நாருமே, தொடர்ந்தா நாத்தடிக்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய சத்தமா அவர் வேலையில அவர் உன் வாழ்க்கையில தன் கரத்தை நீட்டி செய்தா அப்போ ஒரு மகிமை வரும் பாருங்க. அது அவருக்கே உண்டான ஒரு மகிமையாக இருக்கும். எந்த மனுஷனுக்கும் அந்த மகிமை போய் சேராதபடி தேவன் தன்னுடைய காலத்திலே தன் காரியங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனதன் காலத்தில் கர்த்தர் செய்யறதே அது பிரமாணத்தின்படி செய்வாரு. ஆனா அவர் காலத்துல செய்தார்னா அது ஆண்டவருக்கு, வேற யார், எந்த மனுஷனும் சரி, எந்த மனுஷியும் சரி, எந்த பாஸ்டரும் சரி, எந்த ஊழியக்காரனும் சரி, யாரும் அந்த மகிமையை எடுக்கவே முடியாதுங்க. காரணம், அந்த மகிமை அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் போய் சேரும். அதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அப்போ சில பணி கலாத்திய நிருபம் 4:5 வாசிங்க. கலாத்திய 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது, ஒரு காலம், at a appointed time God sent his own son. இப்ப கிறிஸ்துமஸ் வேற வரப்போகுது, நல்லா கவனிங்க. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆனா ஸ்ரீயின் குமாரன், ஸ்ரீயின் வித்து வருன்னு எந்த அதிகாரத்தில் சொன்னார் ஆண்டவர்? நான் எந்த அதிகாரத்தில் சொன்னாரு? ஆதியாகம், அதான் எந்த அதிகாரம்? சத்தமா தைரியமா சொல்லுங்க. 3 அதிகாரம். ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் ஸ்ரீயின் குமாரன், ஸ்ரீயின் வித்து பிறப்பார்னு அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது ஆதியாகமும் 3. அதனுடைய அடையாளமாகத்தான் வந்துட்டு ஒரு மிருகத்தினுடைய தோல் உரிக்கப்பட்டு ஆதி பெற்றோருக்கு அது மேலே போர்த்தப்பட்டு அனுப்புகிறது. அப்ப என் கேள்வி என்னன்னா, 4 அதிகாரத்திலே இயேசு வந்திருக்கலாமா வந்திருக்கூடாதா சொல்லுங்க. 4 அதிகாரத்திலே இயேசு பிறந்திருக்கலாமா பிறந்திருக்கூடாதா? பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆதியாகமம் 3 அப்புறம் வேத புத்தகத்தில் எந்த புத்தகம் தெரியுமா வந்திருக்கும்? அப்போஸ்தலர் பணி 1 அதிகாரம் வந்திருக்கும். நேராக ஆதியாகமம் 3:3 முடிஞ்ச உடனே அப்போஸ்தலர் பணி 1, இடையில் இருக்கிற எந்த புத்தகமும் இருந்திருக்காது. ஆனால் இவ்வளவு காலம் கழிச்சு தன் காலத்தில் கர்த்தர் அனுப்பினதுனால நடுவில் இத்தனை புத்தகம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆதியாகமம் 4 அப்போஸ்தலர் பணி 1 முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது. இவ்வளவு புத்தகங்களில் தான் இருக்கிறது. ஆகவே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உனக்கும் எனக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுந்து போனவன், எழுந்து போனவன், நொய்ந்து போனவன், நஞ்சு போனவன், அத்தனை பேருடைய வரலாறு எங்கடா இருக்குதுன்னா இந்த புத்தகங்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த புத்தகங்களின் மத்தியில் தேவன் வைத்தபடினால அவர் காலத்தில் கர்த்தர் செய்யும் பொழுது அது அவருக்கே உண்டான மகிமையான காரியமாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நானும் நம்ம லிஸ்ட்ரியை தூக்கி வேதத்தில் எங்கேயாவது உள்ள அப்படி உள்ள புஷ் பண்ணுன்னு பார்த்தா எங்கே தெரியுமா போய் நிற்போம்? இந்த நடு 4 இந்த புத்தகத்து நடுவில் தான் போய் நிற்போம். வேறு எந்த புத்தகத்துலேயும் போய் நிற்க மாட்டோம். ஆதியாகமம் 3 முன்னாடி நம்மளால் போக முடியாது. அப்போஸ்தலர் பணி 1 பின்னாடி நம்ம வர முடியாது. நம்ம லைஃப் ஸ்டோரியை எடுத்து உள்ளே வச்சா இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற எல்லா விதமான பாவங்கள், இருக்கிற எல்லா விதமான நம்முடைய சங்கடங்கள் எங்கே போய் நிற்கும்னா இந்த புத்தகத்துக்கு நடுவில் தாங்க நிற்கும். ஆனால் அந்த புத்தகத்து நடுவில் தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு எல்லாமே அதிகமாக மனுக்குலத்தின் மேலே பொழியப்பட்டதே இந்த புத்தகங்களுக்கு மத்தியில் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். தன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவர் காலத்தில் செய்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்புகிறது அவராலே வரும். எப்போ வரும்? என் வேலையில் இல்லை, அவர் வேலையில் வரும். அல்லேலூயா. என் காலத்து என் வழியில் இல்லை, நாட் இன் மை வே,
only by his way. அவர் வழியில வரும், அவர் வேலையில வரும். அல்லேலூயா. நீங்க யாத்திர பாருங்க, இதை யோசிக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. யாத்திராகமம் 12:12 வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். இது எத்தனாவது வாத? இது எத்தனாவது வாத சொல்லுங்க, இது எத்தனாவது வாத? பிள்ளைங்களை எல்லாம் தலைச்சன் பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போடுவேன் ஆண்டவர் சொன்ன வாத எத்தனாவது வாத? சத்தாமா? நான் கேட்கிறேன், இதை முதலே பண்ணியிருந்தா நடந்திருக்குமா? எல்லாரும் வெளியில வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்கல்ல. ஆரம்பத்திலேயே என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 1-9 வரைக்கும் இத்தனை வாதைகள் செஞ்சுட்டு ஏன் 10வதா இதை கொண்டு வந்தீங்க? இதை அவன் அடிக்கிறது முதலே அடிச்சிருந்தா அவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில விட்டுருப்பானே. ஏன் ஆண்டவரை இவ்வளவு டைம் ஏன் விட்டீங்க என்று பார்க்கும் பொழுது, வேதத்தில் ஆண்டவர் பாருங்க, வேதத்தினுடைய மகத்துவங்களை பாருங்க. எங்கேயுமே ஒரு கேள்வி இருந்தா அதுக்கு பதில ஆண்டவர் வேதத்தில் எழுதாம விட்டதே கிடையாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 9:17 வாசிங்க. ரோமர் 9:17 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடையனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்யும் பொழுது அவர் காலத்துல ஒவ்வொரு காரியத்தை செய்யறார் அப்படின்னா நாம எதிர்பார்ப்போம், ஏன் முதலே ஆண்டவர் செஞ்சிருக்கலாமே, ஏன் முதலே ஆண்டவர் கொடுத்திருக்கலாமே சொல்லி. இல்லைங்க, அவர் காலத்துல அவர் செய்யறார். ஏன் செய்யறார் அப்படின்னா உனக்கு மாத்திரம் வல்லமை விளங்கினா பத்தாது. உன்னை எதிர்க்கிறவனுக்கும் அவருடைய வல்லமை என்னன்னு தெரியணும். உன்னை எதிர்த்து நிற்கிறவனுக்கும் தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரியணும். பூமி எங்கும் இருக்கிற யாவருக்கும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை என்ன என்று தெரியணும். அதற்காக தேவன் சில காரியங்களை அதனதன் காலங்களில் மாத்திரமல்ல அவர் வேலையிலே செய்கிற தேவனாக இருக்கிறார். காலகட்டத்தில் ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தாமதப்பட்டு கொண்டிருக்கிறதுனா உன் பார்வைக்கு அது தாமதம். ஆனா தேவ பார்வைக்கு அது தாமதம் இல்ல சகோதரா. தேவ பார்வைக்கு அது தாமதம் இல்ல சகோதரியே. காரணம் அவர் வேலையிலே நிச்சயமாய் அது உனக்கு வரும். அப்படி வரும்பொழுது மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே சென்று சேரும். வல்லமை கர்த்தருடையது மாத்திரமே என்று சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் நம்புகிறது அவராலே வரும். என் வழியில் இல்லை, அவர் வழியில். என் வேலையில் இல்லை, அவர் வேலையில். கடைசியாக என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றல, அவர் நோக்கத்தை நிறைவேற்ற. அமேன். அப்போஸ்தலர் பணி 3:5-7 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் பணி 3:5-7 வசனங்களை வாசிங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நீ வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஒரு பிறவி சப்பாணி, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன். அவன் அங்கே படுத்துட்டு இருக்கிறான். அவன் தினமும் போகிற வருகிற எல்லாரிடத்துலையும் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பிச்சை போட்டு போனாங்க. முத முறையா அங்கே பேதுருவும் யோவானும் வருகிறாங்க. ஏதாகிலும் அவங்க கிட்ட கிடைக்குமா அப்படின்னு பார்த்த உடனே பேதுருவும் என்ன சொல்றாரு, யோவானும் சொல்றாரு, எங்களை பாருப்பா, பொண்ணும் வெள்ளியும் எங்ககிட்ட இல்லை, ஆனா எங்ககிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்தே நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி. சில பேர் எழுந்து நடன்னு சொன்னா நடக்க மாட்டான். அதனால பேதுரு பார்த்தாரு, லேட் பண்ணாதப்பா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். இன்னும் உட்காந்துக்கிட்டு டைம் இழுத்துட்டு இருக்காத, எவ்வளோ இவ்வளோ நாள் உட்காந்ததே வேஸ்ட்டு, இவ்வளோ நாள் உட்காந்ததே லேட்டு, எழுந்துருன்னு சொல்லிட்டு பிடிச்சி கையை தூக்கி விட்டார். அவன் உடனே எழுந்தான், எழுந்து நடந்தான், குதித்தான், ஓடினான், தேவனை துதித்தான், தேவாலயத்தோடு சேர்ந்து கொண்டு அப்படியே போனான். ஆனால் அவனை எழுப்பி நடக்க வைக்க வேண்டியது பேதுருவின் நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த நோக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி, பேதுருவையும் யோவானையும் கைது பண்ணி ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் நிற்க வைத்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கேள்வியை அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய காரியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரியத்தை கேட்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்தது பாருங்க. அப்போஸ்தலர் பணி 4:14 வாசிங்க. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. பேதுரு அப்போஸ்தலனுடைய நோக்கம் அவன் எழுந்து நடக்கணும்னு இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் நடக்கிறது இல்லைப்பா, அவன் உன் கூட நிற்கணுன்றது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதான் பெரிய நோக்கம். நீ நடக்கணும்னு பார்க்குற, நானும் அவன் உன் கூட நிற்கணும்,
சாட்சியாய் உன்னோட நிக்கணும். என்னுடைய நோக்கம் பெரியது. நான் அவனுக்கு சுகத்தை கொடுத்ததே அவன் எழுந்து நடந்து அங்கும் இங்குமாக ஓடுவதற்கு மாத்திரம் அல்ல, அவன் உன்னோடு கூட நிற்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னும் ஏன் அந்த அற்புதம் நடக்கல, இன்னும் ஏன் என் ஜபத்துக்கு பதில் வரல, இன்னும் ஏன் எனக்கு வேலையில கை கூடி வரல, நீங்க யோசிக்கலாம். காரணம் என்னன்னா, அது கிடைச்ச உடனே சில பேரை பாருங்களேன் எப்படி தெரியுமா, அதாவது ரொம்ப நாளாக நடக்காத காரியம் வந்துட்டு நடந்துச்சுன்னா அந்த வாரம் பிரைசன் வர்ஷிப்ல பாரு, கையை தூக்குறது என்ன, காலை தூக்குறது என்ன, கையை தட்டுறது என்ன, அல்லேலூயா சத்தம் போடுறது என்ன, தூள் கலப்பு அற்புதம் கிடைச்சாலும் சரி, அற்புதம் கிடைக்கலனாலும் சரி, என்னாலும் என் கர்த்தரை நான் சோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அதாங்க ஆண்டருடைய நோக்கம், அதான் ஆண்டருடைய நோக்கம். அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும், உங்க இருதயத்துக்குள்ள. நான் சொல்லுகிறேன், இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு அன்பாய் ஒரு ஆலோசனை, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற அதிகாரத்தில் நின்று சொல்றேன், உங்க இருதயத்தை தயவுசெய்து உங்க உதட்டம் மாத்திட்டு உங்க இருதயத்துக்குள்ளேருந்து கத்தரை துதிச்சு பாருங்க, உங்க இருதயத்துக்குள்ளேருந்து ஜெபிச்சு பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள எந்த காரியம் கத்தருக்கு செய்தாலும் அது உங்க முழு இருதயத்தோட மாத்திரம் நீங்க செய்து பாருங்க. மறுநாளே உங்களுடைய காரியங்கள் அவர் வழியாகவும் அவர் வேலையாகவும் அவர் நோக்கமாகவும், இல்லைன்னா நீங்க தாராளமா என்ன வந்து கேளுங்க. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, அதான் நம்முடைய நோக்கம் ஒண்ணு, ஆனா தேவனுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் பணி 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? அந்த தம்பி, அந்த சின்ன குழந்தை மேல அந்த சண்டே கிட்ஸ் சர்ச்ல இருக்கணும், இங்க இருக்க கூடாது. கொஞ்சம் தயவு செய்து கொண்டு போய் விட்டுவாங்க, மேலே கொண்டு போய் விட்டுவாங்க. தேங்க்யூ. பிரியமானவர்களே கவனிங்க, அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருடைய ஒரே பிரசங்கங்க, ஒரு பிரசங்கத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல அருமையான ஒரு பிரசங்கம், அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், நீங்க தயவு செய்து மனம் திரும்புங்க. சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கே பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இப்ப உதாரணமா என்னுடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா நான் எப்படி இருப்பேன், நீங்க எப்படி இருப்பீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா சந்தோஷப்பட மாட்டீங்களா, நீங்க சொல்லுங்க. 3000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்ட சந்தோஷப்பட மாட்டீங்களா? நம்ம சர்ச்சு, அப்போ சர்ச்சுன்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியமாவான், பெரிய காரியம். ஆனா அது இல்லைங்க, அது நம்முடைய நோக்கம். தேவ நோக்கம் எப்படி தெரியுமா, நீங்க அப்போஸ்தலர் பணி 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஒரு பிரசங்கத்தினால ரட்சிக்கப்படுற 3000 பெருசு இல்லைங்க, அவர் வசனத்தை கேட்பதாலே ரட்சிக்கப்படுகிற 5000 பெருசாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பல நேரத்தில் நாம நம்முடைய ஊழியம், நான் செய்கிற காரியம், நான் எனது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த எண்ணம் சந்தோஷம், ஆண்டவருக்காக செய்யறது தான், அது நம்முடைய நோக்கமாக இருக்கும். அது பெருசு இல்லை, ஆனா தேவ நோக்கம் நிறைவேறி இதை பார்க்கலும் பெரிதான காரியத்தை கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க, அந்த நோக்கம் தான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய நோக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அரண்மனையில அத்தனை பெண்கள் வந்தாலும் அத்தனை பெண்கள் மத்தியில எஸ்தருக்கு மாத்திரம் ஒரு தயவு கிடைச்சது. எஸ்தர் ராஜாத்தியாக அங்க மகுடம் சூட்டப்பட்டாள்னா, மகுடம் சூட்டப்பட்டது அவள் நோக்கம், அப்பா நான் ராஜாத்தியா உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லி. ஆனா அது அவளுடைய நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் எப்படி தெரியுமா இருந்தது, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற இடத்துல எழும்பும், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன்னை உட்கார வச்சது ராணியா உட்கார்ந்து அழகு பார்க்கறதுக்கு இல்ல, ஜனங்கள் காப்பாற்றப்பட
செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், நீ நம்புகிறது அவராலே வர வேண்டும். இஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு கம் ஃப்ரம் காட், தென் இட் இஸ் அல்டிமேட்லி ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், ஃபார் ஹிஸ் பர்பஸ் ஒன்லி, நாட் ஃபார் மை பர்பஸ், நாட் ஃபார் யுவர் பர்பஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அது என் வழியில் அல்ல, அது அவர் வழியில். என் வேலையில் அல்ல, அவர் வேலையில். என் நோக்கத்துக்கல்ல, அவர் நோக்கத்துக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நடக்கணும்னா சின்னதா மூணு நிபந்தனை இருக்கு. இந்த நிபந்தனையை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். என்ன நிபந்தனை? சங்கீதம் 62:10 வாசிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். நான் நம்புகிறது அவராலே வரணும் அப்படின்னா எதை நம்ப கூடாது? முதல்ல சத்தமா, டோன்ட் ட்ரஸ்ட் ஈவில், கொடுமையை நம்பாத. அடுத்தது கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? கொடுமையை நம்பாத. அடுத்தது கொள்ளையினால, கொள்ளைன்னா என்னன்னு தெரியுமா? வேலை செய்றீங்க சரியா, வேலை செய்றீங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் வருது, அது என்ன? உங்க வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது, அது என்ன? உங்களுக்கு உழைப்பு, அது உங்க உழைப்பு. நீங்க கிடைச்ச உழைப்புக்கு தேவையான சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அந்த சம்பளத்தோட போனஸ் கிடைச்சா அது என்ன? ஆசீர்வாதம். எடுத்தவொன்னு கொள்ளன்றாதீங்க. உங்க சம்பளம் சரியா, உங்க சம்பளம் அது உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது. அதோட போனஸ் கிடைச்சதுன்னா அது என்ன? ஆசீர்வாதம். போனஸுக்கு மேல அடுத்தவன்தையும் சேர்த்து நம்ம தூக்கணும்னா அதுக்கு பேர் என்ன? கொள்ளை. விளங்குதா? அதுக்கு பேர் கொள்ளை. அதான் கொடுமையை நம்பாத. கொடுமையை நம்பினா கொடுமை எங்கடா கொண்டு போய் விடுன்னா கொள்ளையில கொண்டு போய் விட்டுரும். கொள்ளையில கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் ஐஸ்வர்யம் விருத்தியானால், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதே. உன் இருதயத்தை எதன் மேல வைக்காத? ஐஸ்வர்யத்து மேல வச்சிராத. நல்ல நிறைய பிளஸ்ஸிங்ஸ், நல்ல ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங், நல்ல குடும்பத்தில் பிளஸ்ஸிங், காரு, சொந்தமாக வீடு, நல்ல வேலை, பிஸ்னஸ்ஸு எல்லாம் நல்லா வந்துச்சு அப்படின்னா உன் பிளஸ்ஸிங்ஸ் நல்லா வரும் பொழுதே பிளஸ்ஸிங்ஸ் மேலே நம்பிக்கை போயிடக்கூடாது. பிளஸ்ஸிங்கை கொடுத்த பிளஸ்ஸர் மேலே உன்னுடைய நம்பிக்கை போகணும். ஆசீர்வாதங்கள் மேல அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் மேலே உன்னுடைய நம்பிக்கை போகணும். ஐஸ்வர்யம் மிகுதியானால் தயவுசெய்து மேன்மை பாராட்டிடாத. சங்கீதம் 62:8 வாசிங்க. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் எந்த காலமா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்வின் காலமா இருந்தாலும் சரி, உன்னுடைய தாழ்வின் காலமாக இருந்தாலும் சரி, என்ன வீழ்ச்சியின் காலமாக இருந்தாலும் சரி, நீ உதாசீனப்படுத்தப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, நீ ஒன்றுக்கும் உதவாதது போல கைவிடப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அங்க தாவீது சொல்லுகிறாரு எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நீங்கள் நம்பும் பொழுது நீங்க தைரியமா விசுவாசத்தோட இருக்கலாம். மியூசிஷியன் ப்ளீஸ் கம். தைரியமா நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம் தெரியுமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புகிறது நாட் இன் யுவர் வே பட் இஸ் வே. உன் வழியில் இல்லை, அவர் வழியில். உன் வேலையில் இல்லை, அவர் வேலையில். உன் நோக்கத்துக்கு இல்லை, அவர் நோக்கத்துக்காக. கர்த்தர் என் கூட தெளிவாக பேசியிருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு கேள்வி கேட்டு கொண்டிருந்த எனக்கு இந்த பிரசங்கத்தின் வழியாக தேவனே பதில் கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிற பிள்ளைகள், எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்புகிற பிள்ளைகள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நல்ல உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. அப்படி கையை உயர்த்தினவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது எழும்பி நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா தயவு செய்து முன்னுக்கு வந்துருங்க. Thank you, Jesus. Kindly give me the God, please. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்கா
ஆசை ஊற விட மாட்டே, என்னை ஆசை ஊற விட மாட்டே, ஆசை ஊற விட மாட்டே, என்னை ஆசை ஊற விட மாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது ஆத்துமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கு, நான் நம்புவது உம்மாலேயாம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கு, நான் நம்புவது உம்மாலேயாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வழியில எதிர்பார்க்கிறது தவறல்ல, ஆனா கர்த்தருடைய வழி உங்க வழியை பார்க்கிலும் மேலான வழி. உங்க நேரத்துல காரியம் நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அதுவும் தவறல்ல. ஆனா அவர் நேரத்துல காரியம் நடந்தா உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, அது கர்த்தருக்கு மகிமையாக விளங்கிவிடும். எந்த மனுஷனும் கிரெடிட் எடுக்க முடியாதபடி கர்த்தரே மகிமைப்படுகிற தேவனாக இருப்பார். உன் நோக்கம் நிறைவேறுவது நல்ல நோக்கம்தான், யாருக்கும் தீங்கு நினைக்கிற நோக்கம் அல்ல. ஆனா அவர் நோக்கம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால், அவருடைய திட்டம் தீர்மானம் உன் வாழ்க்கையில அது முதற்கொண்டு வழியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் உனக்கு போட்ட வழியாக இருக்கும். நீ உன் கால் இடறவே இடராது, உன் கால்கள் தள்ளாடவே தள்ளாடாது, உன் கால்கள் தவறி போகவே தவறி போகாது. உன்னுடைய பாதையெல்லாம் ராஜ பாதையாக இருக்கும். உன்னுடைய பாதையெல்லாம் நடுப்பகல் வரைக்கும் சூரிய பிரகாசம் போல தேவன் நடத்துகிற பாதை உனக்கு நண்பகல் பிரகாச பாதை போல இருக்கும். ஆண்டவர் அருமையா உங்களை நடத்துவார். தேவ பிள்ளைகளை முன்பு வந்து நிற்கிற பிள்ளைகள், உங்க வழிய கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருங்க, அவர் மீதே நீங்க நம்பிக்கையா இருங்க, அவரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று நீ பார்க்கவே பார்க்காத காரணம், ஒரு போவா சன்றைக்கு ரூத்துக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாராதது போல பரம போவாஸ் உன் காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிச்சயம் இளைப்பாறவே மாட்டார். உனக்காக கர்த்தர் காரியத்தை நடத்துகிற தேவனாக இருப்பார். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவராக இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உன் பின்னே உன்னை காக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை இப்ப ஜபம் பண்ணிட்டீங்க, இனிமே உங்க லைஃப்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க அது வேலையா இருந்தாலும் சரி, அது உங்க வீசாவா இருந்தாலும் சரி, உங்க வீடா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையின் தேவைகளாக இருந்தாலும் சரி, இனிமே கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. மாறாக, நீர் எனக்கு கொடுத்து விட்டீர் ஆண்டவரே, அதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நினப்பு வரும்போதெல்லாம் நீங்க நினைக்கிற போதெல்லாம் சொல்லுங்க, நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். தைரியமும் மன மகிழ்ச்சியுமாக இருங்க. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நர்மையான சபைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அவங்க தேவைகளுக்காக ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் உம்மையே நம்பி இருக்கிறாங்க ராஜா. தங்கள் பெற்றவர்களை பார்க்கும் பொழுது தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, தங்கள் பிள்ளைகளுடைய நல்குணங்கள் இவைகளுக்காக உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. வாலிபர்களை எடுக்கும் பொழுதும் அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கை தேவனுக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டும், உம்மை நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. புதிதாக திருமணமான பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நம்பி இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் கூட ஆண்டவரே தங்கள் தேவைகளுக்காக உம்மை நம்பி இருக்கிறாங்க ராஜா. காக்கை குஞ்சுகளும் ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் அலையும் பொழுது, தங்கள் தேவனை நோக்கி அவைகள் கரையும் பொழுது, அவைகளின் குரலை கேட்டு ஆகாரம் கொடுக்கிற என் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்டு இவர்களுக்கு ஆண்டவரே உமது வழியிலே உமது நேரத்திலே உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படியாக நீர் காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது அன்பின் கரத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துறே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்துறே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துறே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் நிலைத்திருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க அப்படியே. Thank you Lord. ஒரு சிறிய அறிவிப்பு. நான் இப்பொழுது ஊழிய பயணத்துக்காக சென்றிருந்த வேளையில் பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை பார்த்துட்டு வந்தேன். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தெரியும், கடந்த முறை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ அதை பொதுவான அறிவிப்பாகவும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் இன் தியாலஜி, இந்த ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் உடைய ஒரு காரியத்தை படிப்பதற்காக வெகு எளிதான ஒரு சிலபஸ் அமெரிக்காவில் இருக்கிற குளோபல் யூனிவர்சிட்டினால் அவர்கள் அதை ஒழுங்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள். அந்த சர்டிஃபிகேட் இன் தியாலஜியை நீங்கள் படிக்கும் பொழுது அதில் வந்து மந்த்லி ஒரு புக்கு நீங்கள் முடிக்கணும், அவ்வளோதான். ஒரு புத்தகம் உங்களுக்கு தருவோம், இங்கிலீஷ்லன்னா இங்கிலீஷில், தமிழ்லன்னா தமிழில். நீங்கள் படிச்சுட்டு அதுலேயே கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர், நீங்கள் அதிலே ஆன்சர் பண்ணி ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதத்தினுடைய முடிவில் அங்கே ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா அதை வந்து அவங்க திருத்தி உங்களுடைய மார்க் ஷீட்டை போடுவாங்க. 12 சப்ஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி ரிசீவிங் சர்டிஃபிகேட் இன் தியாலஜி ரெக்கக்னைஸ்டு பை குளோபல் யூனிவர்சிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட், ஒன் ஆஃப் த அசம்பிளிஸ் ஆஃப் காட்னுடைய பெரிய நிறுவனத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு நல்ல தகுதியும் உங்களுக்கு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியம் செய்வதற்கான காரியத்தை நல்ல புரிந்து கொள்ள ரொம்ப எளிதாக இருக்கும். ஆகவே இதுக்கு ரொம்ப நீங்கள் இதே கோர்ஸை நீங்கள் வெளியில் படிக்கணும்னா கிட்டத்தட்ட $4,000 நீங்கள் கட்டி படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே சர்ச்சில் என்ன செய்கிறோன்னா எவ்வளோ நம்ம சொன்னோம், $500, அவ்வளோதான். அதாவது அதில் பாதி நீங்கள் கட்டுங்க, $250, மீதி பாதி சர்ச் கட்டும். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் அதில் சேர்ந்து கொண்டீங்கன்னா, ஒன்ஸ் கோர்ஸில் சேர்ந்தாச்சுன்னா முடிச்சிடணும், 12 சப்ஜெக்டை முடிச்சிடணும். ஆனால் ரொம்ப எளிதான சப்ஜெக்ட். தயவுசெய்து உங்கள் நேம்ஸை சிஸ்டர் லிண்டா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். த காட்ஸ் கிரேஸ் இஸ் ஆக்சுவலி கம்மிங் அண்ட் மீட்டிங் யூ. யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் கைண்ட்லி ஜாயின் இன் த ஃபயர் ஃபார் எ குட் ஃபெலோஷிப். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.